கற்கண்டாய் இனிக்கும் அழகான இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காலை வணக்கம், இது பூபாலம் வித் சௌமியா அண்ட் மணிமாறன். சௌமியா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு, அந்த வகையில் இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படிங்கறத இப்ப சொல்ல போறோம். சுதந்திர போராட்ட வீரர் கவிக்குள் சரோஜினி நாயுடு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிறந்த தினம் இன்னைக்கு. 1879 வருஷம் ஹைதராபாத்தில் ஒரு வங்காள குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்திருக்காங்க சரோஜினி நாயுடு. அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னாக்கா அகோர்நாத் சடோபாத்யாயா அப்படிங்கிறதான். அவருக்கு பல முகங்கள் இருக்குது, அவர் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம், அவரை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வியாளர், சிறந்த கல்வியாளர், அதேமாதிரி தத்துவ மேதை இப்படி நிறைய சொல்லலாம். அவங்க அம்மா வந்து பரத சுந்தரி, சிறந்த பெண் கவிஞர். அவங்க அம்மா கவிதை எழுதுறதுனாலேயோ என்னவோ தெரியல, சரோஜினி நாயுடு பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறந்த கவிதைகள்லாம் படிச்சிருக்காங்க. சரோஜினி நாயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கேற்றதற்காகவே சரோஜினி நாயுடு அவர்களுடைய தந்தை தலைமை ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டிருக்கார். 1905 வங்காள பிரிவினைக்கு அப்புறம் சரோஜினி நாயுடு போராட்டத்தில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் வந்து 2வது பெண் தலைவராக இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநராகவும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட பிறந்தநாள், கவிக்குரியோட பிறந்தநாள் அன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் அற்புதமான பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். தெரில் ஏறினா குலர்ச்சாமரை விஷதனஞ்சயம்
காலை கதிரவனின் கடல் குளியலை கண்டு ரசிக்கும் இந்த காலை வேளையில பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, விவேகானந்தருடைய புத்தகங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று கிடைச்சது படிக்கும்போது, என்னென்னா அவர் வந்து லண்டன் மாநகரில் அவங்க ஃப்ரெண்டோட நின்று பேசிக்கிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ரொம்ப மூர்க்கத்தனமாக இவங்களை நோக்கி வேகமாக சீறி பாஞ்சு ஓடி வந்துட்டு இருந்தது. அவர் நண்பர் என்ன பண்ணுறது, தலை தெறிக்க ஓடிட்டார். ஓடுறவர் என்ன பண்ணிச்சு, மானம் துரத்திட்டு போக ஆரம்பிச்சு ஒரு வழியாக அவர் தப்பிச்சிட்டார். இதை பற்றி விவேகானந்தர் விளக்கும்போது என்ன சொன்னார்னா, வரும்போது வர்றது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் துணிச்சலாம் நின்றுட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஓடுறவங்களை தான் வந்து மிருகங்கள் வந்து துரத்த ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை, நானும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி படித்தேன். அது பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஓடி வரும்போது நண்பர் ஓடிடுவார், ஆனால் விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே கை கட்டி நின்றுட்டே இருந்தாராம். அதை சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, துன்பம் வந்து இந்த மாடு வந்து நம்மளை நோக்கி வந்த மாதிரி துன்பம் நம்மளை வந்து நோக்கி வரும்போது வர்றது வரட்டும், நம்ம நின்று வந்து அதை ஃபேஸ் பண்ணலாம், சமாளிக்கலாம் அப்படிங்கிற மன தைரியத்தோடு இருந்தாலே போதும், நம்ம அதை கண்டு பயந்து ஓடினா தான் அது இன்னும் நம்மளை துரத்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன சம்பவத்திலேருந்து அற்புதமான ஒரு விளக்கத்தை வந்து செமையாக கொடுத்துருக்கீங்க, கலக்கிட்டீங்க. இல்லை, நான் கொடுத்த விளக்கம் இல்லை, இது விவேகானந்தர் கொடுத்த விளக்கம், அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவர் சொன்னதை எடுத்து இந்த இடத்துல கோர்வையாக வச்சுருக்கீங்களா, அதுதாங்க சிறப்பு. இந்த சிறப்பான தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அற்புதமான ஒரு பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். சில்லுன்னு வீசுகிற இந்த காத்தும் சூரிய ஒளியோட இதமான ஒளியும் ஒன்று சேர்ற சங்கமிக்கிற இந்த அற்புதமான காலை வேளையில் பூபாலம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க.
மணி தாஜ்மஹால் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது? ஷாஜகான், மும்தாஜ், அதான் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வரும். ஷாஜகான் வராரு, மும்தாஜ் வராரு, காதர் அப்படிங்கிற வார்த்தையே வரல பாத்தீங்களா? இல்ல, அதோட சின்னம் தானே அது. அதனால எனக்கு வந்து நான் வந்து தனித்தனியா பாக்கல, ரெண்டுத்தையும் ஒன்னாதான் பாக்குறேன். பின்னிட்டீங்க போங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து தன்னோட காதல் மனைவிக்காக வந்து கட்டின ஒரு மாளிகை தான் இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் மும்தாஜ் அப்படிங்கிறது வந்து மும்தாஜ் அவர்களுடைய இயற்பெயர் கிடையாது. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுமன் பானு பேகம். அவங்களுக்கு ஷாஜகான் வந்து வச்ச பெயர் தான் வந்து மும்தாஜ். இல்லை, நம்ம மும்தாஜ்னே சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த இயற்பெயர் சொன்னீங்கல்ல, அது இன்னொரு தடவை சொன்னால் கூட சீக்கிரத்தில் மனசில் நிற்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா மும்தாஜ் அப்படின்றது கொஞ்சம் கேட்சான ஒரு நேமாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து சரித்திரத்தில் வந்து இந்த காதல் ஜோடிகள்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பிகாவதி அமராவதி சொல்லுவாங்க, லைலா மச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகான் மும்தாஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிற சரித்திர பெயர்களில் வந்து இதுவும் ஒன்று தானே. நிச்சயமா. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மும்தாஜ் வந்து ஷாஜகானுக்கு முதல் மனைவி இல்லை, இரண்டாவது மனைவி தான். 19 வயசில் தான் அவங்களுக்கு வந்து இந்த திருமணம் நடந்திருக்கு மும்தாஜுக்கு. அதுக்கப்புறம் 2 திருமணம் பண்ணிக்கிட்டார் ஷாஜகான், அது வேற விஷயம். ஆனால் அன்புக்குரிய மனைவியாக இருந்திருக்காங்க மும்தாஜ். 14வது டெலிவரி அப்போ தான், அந்த பிரசவத்தின் அப்போ தான் வந்து அவங்க வந்து உயிர் திறந்துருக்குறாங்க. ஆமாம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தனக்காக வந்து உயிர் திறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகான் பல கலைஞர்களை வந்து ஒன்றா கூட்டி பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டி முடித்தாராம். இல்லை, அன்புக்கு அதாவது அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்ததுனால வந்து இந்த மாதிரி ஒரு சின்னத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்படி ஒரு அற்புதமான உலக அதிசயங்களில் இடம்பெற்ற ஒரு தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறார். சிறப்பான விஷயம் இல்லையா? ஆமாம். அன்பின் வடிவமான இந்த தாஜ்மஹால் பற்றின ஒரு சின்ன ஒரு தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை பார்க்கலாம்.